சத்குருவே சரணம். ஆயிரம் பேருக்கு கூட நீ எதிரியா இரு சாமி, ஆனா ஒருத்தங்களுக்கு கூட துரோகியா ஆயிராத. மற்றவங்களை அலைவச்சு பெற்ற செல்வம் அதை பெற்றவன் அழுகிற மாதிரி அவனை விட்டு போயிடும் சாமி. நல்ல வழியில சேர்ந்த செல்வம் உன்னை விட்டு போனாலுமே மறுபடியும் நிச்சயமா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சேரும். தாகம் தீர வரைக்கும் தான் நீருக்கு மதிப்பு இருக்கு. ஏன் சாமி? அது மாதிரிதான் சாமி, சில உறவுகளுக்கும் தேவை இருக்கும் வரதான் பாசம் இருக்கும். எப்போதுமே மறக்காம இருக்கிறது அன்பல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காம இருக்கிறது தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் சாமி. எல்லாமே போயிருச்சுன்னு கவலைப்படாத, உங்ககிட்ட யாராலுமே வெல்ல முடியாத மனசு உனக்கு இருக்கு சாமி. அதனால உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு துணையே இருக்கேன் சாமி. வாழ்க்கையில எவ்வளவுதான் முன்னேறி போனாலும் கடந்து வந்த பாதையை எப்பவும் மறந்துடாத சாமி. ஏன்னா உயிரை பறக்கும் பறவை கூட தாகத்துக்கு தரையை நோக்கி தான் வருது. ஏன் சாமி? நீ கோவப்பட்ட மட்டும் பல விதங்கள்ல ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஏன் சாமி? எதுக்காக கோவப்பட்ட அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கூட உறவுகள் யோசிக்கிறதே இல்லை, சரிதானே சாமி? இவங்களுக்காக உன்னோட வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்க. கவலைப்படாத சாமி, எல்லாமே ஒரு நாள் நிச்சயமா மாறும். உறவு அப்படிங்கிறது ஒரு புத்தகம் மாறி, தவறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் மாறி, ஒரு பக்கத்துக்காக ஒரு புத்தகத்தை நீ இழந்துடாத சாமி. அவமானம் மட்டும்தான் உன்னோட தன்மானத்தை கூர்த்திட்டும் ஆயுதமாகும். அதனால நீ அவமானப்பட்டா ஒருபோதும் வருத்தப்படாத சாமி. எதையும் எதிர்த்து போராடு சாமி. உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் உன்ன மாதிரி மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறது தான். வாழ்க்கையில நிம்மதி தரும் மந்திரத்தை என் குழந்தையாகிய உனக்கு சொல்ற கேளு சாமி. யாராச்சும் உங்களை கோவப்படுத்தும் போது மௌனமா இரு, விலக்கி வைக்கும் போது கொஞ்சம் விலகியே இரு, பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாத, உதாசீனப்படுத்தும் போது உடைஞ்சு போகாம இருக்கணும் சாமி, அவமானப்படுத்தும் போது தவறியும் அழுதுறாத, தோல்வியை பார்க்கும் போது துணிந்து எழு, வெற்றி பெறும்போது பணிந்து இரு சாமி, காயப்படுத்தும் போது கண்டும் காணாம இருக்கணும். இது எல்லாத்தையும் என்னோட குழந்தை நீ பின்பற்றின அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில ஒருபோதும் நிம்மதி இல்லாம இருக்கவே இருக்காது. நிம்மதியை நீ இழக்கவே மாட்டே சாமி. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை நீ கத்துக்கணும். அதுவே உன்னோட வாழ்க்கையில வெற்றி அடைய உதவும் சாமி. தேவையில்லாம பேசுறதை விட அமைதியாவே இருந்துரு சாமி. உன்னோட மனசு புரியாத யாருக்குமே உன்னோட வார்த்தைகளும் புரியாது. ஏன் சாமி? நான் சொல்றது சரிதானே? இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் சாமி. சிறந்த பாடத்தை சரியான நேரத்துல கற்பிக்க தவறாத ஒரே ஒரு ஆசான் யார் தெரியுமா சாமி? அதுதான் காலம். நிச்சயமா எல்லாமே மாறும். நீ கவலைப்படாம இரு சாமி. உன் சத்குருப்பா நான் உனக்கு துணையா இருக்கேன். எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். நான் உனக்கு துணையா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது சாமி. தைரியமா தன்னம்பிக்கையோட இரு. நீ முயற்சி செய் உன்னோட இலக்கை அடையிறதுக்கான வழியை நான் உனக்கு காட்டுறேன்.